தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமீன். இன்று புனித அல்போன்சா முட்டத்து பாடத்து அவருடைய நினைவை நாம் கொண்டாடுகிறோம். நம்முடைய இந்திய நாட்டிலே கேரள மண்ணிலே பிறந்தவர், நம் ஒவ்வொருவருக்குமே ஒரு முன் மாதிரியான ஒரு வாழ்வை விட்டு சென்றிருக்கிற இந்த நாளிலே அவருடைய வாழ்வை பற்றி சிந்தித்து தியானித்து நாமும் இவரை போல நாம் வாழ்ந்தோனா ஆண்டவருடைய திருவுளத்தை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்ற முடியும் என்று ஆண்டவர் அறிவுறுத்துகிறார். திருப்பாடல் 84:2 ஆண்டவரே, உமது உறைவிடம் எத்துணை அருமையானது. கடவுளுடைய உறைவிடம் எத்துணை அருமையானது. கண்களை மூடி நாம் இருக்கிற இடத்துல ஆண்டவருடைய அந்த உறவிடத்தை நினைச்சு நாம நன்றி சொல்வோம். ஆண்டவரே, நீ என்னுடைய உள்ளத்திலே குடிகொண்டிருக்கிறேன், நான் வாழ்கிற என்னுடைய குடும்பத்திலே குடிகொண்டிருக்கிறேன், என்னுடைய இல்லத்திலே குடிகொண்டிருக்கிறேன், நான் பணி செய்யக்கூடிய இடத்துல நீ குடிகொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய உறவிடம் எத்துணை அருமையானது. என்னுடைய வாழ்வின் ஒவ்வொரு செயலிலும் உம்முடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டு உம்முடைய வழியில உம்முடைய பாதையை நடக்கக்கூடிய அந்த அருளையும் ஆசிரியை தாங்காண்டவரே. எந்த ஒரு சூழ்நிலையும் உண்மை விட்டு பின்வாங்காம, உண்மை விட்டு விலகாம, உண்மையை பற்றி கொண்டு வாழக்கூடிய அந்த அருளையும் ஆசிரியை தாங்காண்டவரே. இந்த நாள்ல என்னை என்னுடைய குடும்பத்தையும் என்னை போல ஜெபிக்கிற எல்லாரையும் ஆசிர்வதித்துக் கொண்டிருக்கிறேன். அந்த கிருபிக்காக நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. மத்தேயு நற்செய்தி 13:24 24-30 உள்ள இறைவாத்திலே, அக்காலத்தில் இயேசு எடுத்துரைத்த வேறொரு ஓமை. விண்ணரசை பின்வரு நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். ஒருவர் தம் வயலில் நல்ல விதைகளை விதைத்தார். அவருடைய ஆள்கள் தூங்கும் போது பயிர்கள் வந்து கதிர்விட்ட போது களைகளும் காணப்பட்டன. நிலக்கிழாருடைய பணியாளர்கள் அவிடம் வந்து, ஐயா, நீர் போது வயலில் நல்ல விதைகள் எல்லாம் விதைத்தீர், அதிலே களைகள் காணப்படுவது எப்படி என்று கேட்டார்கள். அதற்கு அவர், இது பகையுடைய வேலை என்றார். உடனே பணியாளர் அவரிடம், நாங்கள் போய் அவற்றை பறித்து கொண்டு வரலாமா, உன் விருப்பம் என்ன என்று கேட்டார்கள். அவர், வேண்டாம், களைகளை பறிக்கும் போது அவற்றோடு சேர்ந்து கோதுமையும் நீங்கள் பிடுங்கிவிடக் கூடும். அறுவடை வரை இரண்டையும் வளர விடுங்கள். அறுவடை நேரத்தில் அறுவடை செய்வதும் முதலில் களைகளை பறித்துக் கொண்டு வந்து எரிப்பதற்கான கட்டுகளாக கட்டுங்கள். கோதுமையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என கூறுவேன் என்று கூறினார். அன்புக்குள்ளே இந்த நாளிலே நாம் சான்று புகரக்கூடிய வாழ்வு வாழ கிரிய நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். அன்புக்குள்ளே இதன் நாளிலே நாம் சான்று புகரக்கூடிய ஒரு வாழ்வு வாழ இறைவன் நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். நம்முடைய பாப்பரசர் பிரான்சிஸ் மிக அழகாக சொல்வார், திருமுழுக்கு பெற்ற அனைவரும் கிறிஸ்துவை பறைசாற்றும் துணிவு பெற வேண்டும். வார்த்தையாலும் வாழ்வாலும் கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாக திகழ வேண்டும். கிறிஸ்துவின் சாட்சியாக தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்த நம் இந்திய மண்ணின் முதல் புனிதை தூய அல்போன்சாவுடைய விழாவை நாம் கொண்டாடுகின்றோம். இந்த புனிதை பற்றி நாம் சிந்திக்கிற பொழுது, இறை அன்புக்காக துன்பப்படுதலை நான் முன்வந்து ஏற்றுக்கொள்கிறேன், மேலும் இந்த உலகத்திலே இறைவனுக்காக துன்பப்படுவதே என்னுடைய விருப்பம் என்ற அல்போன்சாவுடைய வார்த்தையிலிருந்து அவருடைய உள்ளம் தெளிவாகிறது. 1910 August 19 ஜோசப் மேரி இவளுக்கு 4வது பிள்ளையாக கேரளாவில் உள்ள குடமலூரில் பிறந்தவர். திருமணத்தின் போது அவருக்கு அண்ணா என்ற பெயர் சூட்டி அன்னக்குட்டி என்று அவரை செல்லமாக அழைத்தார்கள். பலருக்கும் குழந்தை பருவம் அருமையாக இருக்கும். இவரோ குழந்தை பருவம் முதற்கொண்டு துன்பத்தை சந்திக்க வேண்டியது இருந்தது. அவர் பிறந்து 37வது நாளிலே தன்னுடைய தாயை இழந்ததால் தாய் பாசம் கிடைக்காமல் முட்டுச்சேரியில் உள்ள அத்தையின் வீட்டிலே தன்னுடைய குழந்தை பருவத்தை கழித்தார். அத்தை அன்னை குட்டியிடம் அன்பு வைத்திருந்தாலும் அவ்வப்போது கடுமையாக நடந்து கொண்டார். அத்தையுடைய மகன் ஏதாவது தவறு செய்துவிட்டு அன்னை குட்டியின் மீது பழியை சுமத்துவதற்கான அதற்கான தண்டனை அவரே அனுபவிக்கிறது. இருந்தாலும் அனைத்து துன்பங்களையும் மனமும் ஏற்றுக்கொண்டார். அன்னை குட்டியுடைய பாட்டி அவ்வப்போது புனிதருடைய வரலாறு
புனித சிறுமலர் குழந்தை தேசாவுடைய சிறப்பான பக்தி வளர்க்க நேர்ந்தது. தானும் ஒரு அருள் சகோதரியாக மாற வேண்டும் என்ற எண்ணம் உள்ளத்தில் இருந்தது. ஒரு நாள் கார்மல் சபை சார்ந்த ஒரு அருள் சகோதரி அவருக்கு தோன்றி, நீயும் ஒரு அருள் சகோதரியாக மாற வேண்டும் என்று சொன்னார். சிறிது காலத்துக்கு பிறகு புனித சிறுமலர் குழந்தை தேசம்மாள் கனவில் தோன்றி தன்னை அழைத்தார் என்பதை அவர் புரிந்து கொண்டார். தன் தந்தை மணலின் மீது உளந்தாழ்படியிட்டு ஜெபம் செய்வதை கண்டு அன்னக்குட்டியும் அவ்வாறே செய்தார். சிறு வயதிலிருந்தே பல தவ முயற்சிகளை செய்தல், நோன்பிருத்தல், மற்றவர் சுமத்தும் பணியை பொறுமையுடன் ஏற்றுக்கொள்ளுதல் போன்ற பண்புகள் அன்னக்குட்டியிடம் காணப்பட்டது. அன்னக்குட்டிக்கு 13 வயது நடக்கும் போது அவருடைய அத்தை அன்னக்குட்டிக்கு திருமண ஏற்பாடு செய்ய திட்டம் தீட்டினார். அழகின் இருப்பிடமாக விளங்கிய அன்னக்குட்டியை தேடி பல இளைஞர்கள் வந்தார்கள். தன்னுடைய மனதில் இருப்பதை சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்ட அன்னக்குட்டி அத்தையிடம் அதை தெரியப்படுத்த முடியாவிட்டாலும் மாமாவிடம் இயேசுவின் 5 திருக்காயங்களில் பேரில் தன்னை திருமணத்திற்கு கட்டாயப்படுத்த வேண்டாம் என்றும் தான் ஒரு அருள் சகோதரியாக மாற இருப்பதாகவும் அவர் சொல்லுகிறார். ஒரு நாள் அழகா இருப்பதால் தானே திருமணத்துக்கு ஏற்பாடு செய்வார்கள் என்று நினைத்த அன்னக்குட்டி எரிகின்ற பள்ளத்திற்கு அருகில் சென்று வலது காலை நெருப்பில் காண்பித்தார். அதனால் கால் தடுக்கி நெருப்பில் விழுந்தார். உடைகள், தலைமுடி மற்றும் கால்கள் நெருப்பினால் வெந்து போக துன்பப்பட்டு நெருப்பிலிருந்து வந்து வீட்டிற்கு சென்றவுடனே வலியின் மீதியால் மயக்கமடைந்து விழுந்தார். அத்தையின் அக்கறையில் 3 மாதம் படுத்த படுக்க இருந்த பிறகு குணமடைந்தார். இதன் பிறகு அன்னக்குட்டியை மனத்திலே சேர அனுமதித்தார்கள். 1927 அவர் புனித கிளாரா சபையை சார்ந்த கன்னியர்கள் அன்னக்குட்டியை சந்தித்து அவருடைய சபையிலே சேர பனங்கஞானம் என்ற இடத்திற்கு வரும்படி கேட்டுக்கொண்டார்கள். தூய ஆவி பெருவிழா அன்று புனித கிளாரா சபையிலே 7 பிரிவிலே அவர் சேர்க்கப்பட்டார். அருள் சகோதரி ஆன பிறகு 1932 ஒரு பள்ளியிலே பணிபுரிய ஆசிரியராக அனுப்பப்பட்டார். அந்த ஆசிரிய பணியை மகிழ்ச்சியோடு செய்தாலும் மீண்டும் நோய்வாய்ப்பட்டு வாய் மற்றும் மூக்கு வழியாக ரத்தம் வர தொடங்கியதால் அவரால் உட்காரவோ உண்ணவோ படுக்கவோ தூங்க முடியாமல் 3 மாதம் துன்பப்பட்டார். இயேசுவின் அன்புக்காக எல்லாவற்றையும் துணிவோடு தாங்கிக் கொண்டார். 36 வாழ்ந்த அல்போன்சா இயேசுவின் அன்புக்காக பல துன்பங்களை தாங்கியவராக 1946 ஜூலை 28 இயேசுமரி சூசை என்ற திருப்பெயர்களை உச்சரித்தவாறு இறைவனுடன் சேர்ந்தார். அன்புக்குரியவர்களே, என்னை பின் செல்ல விரும்புகிறவர் தன்னையே மறந்து தம் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்தொடரட்டும் என்ற இயேசுவின் வார்த்தைகளுக்கு ஏற்ப அருள் சகோதரி அல்போன்சா தன்னுடைய சிலுவைகளை சுமந்து கொண்டு இறுதி வரை இயேசுவை பின்தொடர்ந்தார். இன்றைய சூழ்நிலையில நமக்கு எவ்வளவோ துன்பங்கள், துயரங்கள், மற்ற கவலைகள் இருக்கின்றன. குடும்பத்திலே சமாதானமின்மை, பிள்ளைகள் படிப்பிலும் ஒழுக்கத்திலும் தெய்வத்திலும் அக்கறை இல்லாமல் தன்மை, பொருளாதார பிரச்சனை, பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையே நல்ல ஒரு உறவில்லை, இப்படிப்பட்ட பிரச்சனைகளால் இன்றைய குடும்பங்கள் சீர்ந்து வருகின்றன. இப்படிப்பட்ட சூழ்நிலை நாம் இவ்வாறு நடந்து கொள்கின்றோம். சிறிது துன்பம் வந்தாலும் நாம் கடவுளை நாம் இழித்து பேசுகிறோம், இழிவாக பேசுகிறோம். கடவுளை உமக்கு கண் இல்லையா, என்னையே இப்படி சோதிக்கிறா என்றெல்லாம் புலம்புகிறோம். மாறாக துன்பத்தை நம் மீட்புக்கு ஒரு வழியாக மாற்றிக்கொள்ள நாம் முயற்சிக்கிறோமா? இதுதான் புரிந்த அல்போன்சா தன்னுடைய வாழ்க்கையை செய்தார். இந்த உலகத்திலே துன்பங்களை இல்லாதவை எருமை கிடையாது. அருள் சகோதரி அல்போன்சா எவ்வாறு நற்கண்ணை நாதனை தினமும் சந்தித்து அவனிடம் அனைத்து ஒப்படைத்தாரோ அவ்வாறே நாமும் நம்முடைய துன்பங்களை நற்கண்ணை நாதர் ஒப்படைப்போம். உங்களுடைய துன்பம் இன்பமாக மாறு. யோவான் செய்தி 16:20 நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். எனவே எதற்கும் கவலைப்படாமல் நம் ஆண்டவரை நம்புவோம். தனக்கு துன்பம் இருந்த போதும் பிறருடைய துன்பம் நீங்க அருள் சகோதரி ஒவ்வொரு நாளும் மறக்காமல் ஜெபித்தார். நாமும் பிறருடைய துன்பங்கள் நீங்க ஜெபிப்போம். நமக்கு நிறைய துன்பங்கள் இருக்கலாம், அதையும் தாண்டி மற்றவருடைய துன்பங்களுக்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் பகிர்வது மனித குணம், பசியிலும் பகிர்வது தெய்வகுணம் என்பதற்கேற்ப நாம் துன்பத்தில் இருந்தாலும் பிறருடைய துன்பங்களை பகிர்ந்து கொள்ளும் போது நாம் இயேசுவுக்கு சாட்சிகளாக வாழ்கிறோம். நமக்குள்ள துன்பங்களை நமக்கு நம்பிக்கையாளரிடம் பகிர்ந்து கொள்வோம். மனதுக்குள்ளே வைத்துக் கொண்டு மன அழுத்தம் உண்டாவதை விட பிறரிடம் பகிர்ந்து கொள்வது நல்லது. ஜெபத்தினால் முடியாத ஒன்றுமே கிடையாது. என் பெயரா நீங்கள் கேட்பதெல்லாம் என் தந்தை உங்களுக்கு அருள்வார். யோவான் 15:16 நம் ஆண்டவர் கூறியிருக்கிறார். ஆகவே
நம்முடைய துன்பங்கள் நீங்க ஜெபிப்போம், அல்லது துன்பங்களை தாங்கிக் கொள்ளக்கூடிய மன வலிமையை தருமாறு ஜெபிப்போம். இந்தியாவின் முதல் பெண்மணி புனிதையாகிய அருள் சகோதரி அல்போன்சா வழியாக நம்முடைய ஜெபங்கள் மன்றாட்டுகள் எல்லாவற்றையும் இந்த நாளிலே ஆண்டவருடைய பிரசன்னத்தில் கொண்டு வந்து பக்தியோடு வாஞ்சியோடு ஜெபிக்கலாமா? எத்தனை அன்பு உமது அன்பு, உயிர் காத்திடம் தேவ அன்பு. எத்தனை அன்பு உமது அன்பு, உயிர் காத்திடம் தேவ அன்பு. உண்மையான தந்தை அன்பு, உண்மையான தந்தை அன்பு. எத்தனை அன்பு உமது அன்பு. ஆண்டவரே, நீ எனக்கு அளவுக்கு அதிகமாக செல்வத்தை கொடுத்திருக்கிறீர், ஆசுவாதத்தை கொடுத்திருக்கிறீர். இன்றைய வாழ்க்கையில் உணவுகளை நான் வீணடிச்சிருக்கிறேன். இன்றைய பிள்ளைகளுக்கு நான் அதை கற்றுக் கொடுக்காமல் இருந்திருக்கிறேன். உணவனுடைய முக்கியத்துவத்தை உணராமல் வாழ்ந்திருக்கிறேன். எங்கே பகிராமல் சேர்த்து வைக்கப்படுகிறது அங்கே பாவம் கூடு கட்டுகிறேன் எனக்கு சொல்லியிருக்கிறீர். ஆமாண்டவரே, என்னுடைய பிள்ளைகளுக்கு பகிர்ந்தனுடைய உண்மையான ஆழமான அர்த்தத்தை நான் சொல்லிக் கொடுக்கணும். நாம் பகிர்ந்து வாழணும். ஏழை எளியவர்களுக்கு என்னால் உதவி செய்யணும். ஆண்டவரே, அந்த நல்ல உள்ளத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஐந்து அப்பங்களும் இரண்டு மீன்களும் புதுமையாலே பகிர்ந்து அள்ளித்தேனீர். ஐந்து அப்பங்களும் இரண்டு மீன்களும் புதுமையாலே பகிர்ந்து அள்ளித்தே. நன்றியோடு உம்மை பார்க்கிறேன், நன்றியோடு உம்மை பார்க்கிறேன். உம்மை போற்றி வாழ்த்தி பாடினேன், நான் உம்மை போற்றி வாழ்த்தி பாடினேன். எத்தனை அன்பு, எத்தனை அன்பு உமது அன்பு. உயிர் காத்திடும் தேவ அன்பு. ஆமாண்டவரே, உம்முடைய அன்பு உயர்ந்த அன்பு, உண்மையான அன்பு. ஆண்டவரே, இசையா 25:4 ஏழைகளுக்கு நீ அருணாய் இருக்கிறீர். வறியவனுக்கு அவருடைய துன்பத்திலே உறவிடம் நீரே, புயல் காற்றில் புகலிடமாம் கடு வெப்பத்திலே குளிர் நிழலாகவும் திகழ் என்றீர். திருப்பாடல் 141 எளியோரை அவர் துன்பத்திலிருந்து தூக்கிவிட்டார். அவர்கள் குடும்பங்களை மந்தை போல் பெருகச் செய்தார். ஏழைகளும் வறியோரும் நீரை தேடுகின்றனர், அது கிடைக்கவில்லை. அவர்கள் தாங்கத்தால் நான் வறண்டு போகிறேன், ஆண்டவராகி நான் அவர்களுக்கு பதிலளிப்பேன், இஸ்ரேல் கடவுளாகி நான் அவர்களை கைவிடவிமான. இசையா 41:17 வாசிக்கிறோம். ஆமாண்டவரே, ஏழைகளை நீ ஒன்று எப்போதுமே கைவிட மாட்டீர். ஆமாண்டவரே, ஆமாண்டவரே, இது நொறுங்கிய உள்ளத்தோடு வந்திருக்கிறேன் ஆண்டவரே. கவலையோடு வந்திருக்கிறேன், சங்கடமும் வந்திருக்கிறேன், பிரச்சனையும் வந்திருக்கிறேன். இனி பாருங்க ஆண்டவரே, இனி பாருங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஏழைகளுக்கு உதவி செய்கிற அந்த நல்ல உள்ளத்தை தாங்க ஆண்டவரே. கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆமாண்டவரே, நான் கொடுக்கணும், கொடுக்கணும், பகிர்ந்து கொடுக்கணும். உணவை நான் வீணாக்க கூடாது, பகிர்ந்து கொடுக்கக்கூடிய நல்ல உள்ளத்தை தாங்க ஆண்டவரே. இல்லாமல் இறக்கமுள்ள இறைவன், தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசீர் வழங்குவாராக. ஆமென்.